கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வசனம் ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். உலகம் முழுவதும் குற்றஞ்சாட்டுகிற ஆவியால் நிரம்பியிருக்கிறது. ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை குற்றஞ்சாட்டுகிறது. அரசியல் கட்சிகள் ஒன்றை ஒன்று குற்றம் சுமத்துகிறது. கூண்டில் நிற்கும் கைதியை குற்றவாளி என்று வக்கீல் குற்றஞ்சாட்டுகிறார். இன்று ஆவிக்குரிய உலகிலும் விசுவாசிகளுக்கு விசுவாசிகளும் ஊழியரும் ஒருவரையொருவர் குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆவி கர்த்தரிடமிருந்தா வருகிறது? ஒருபோதும் இல்லை. தேவ ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாரே தவிர குற்றம் சாட்டிக்கொண்டு இருப்பதில்லை. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசித்தால் புரிந்து கொள்வீர்கள். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவன்தான் சாத்தான். மற்றவர்களை குறை கூறும் முதடுகள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஆதி அன்பிலிருந்து விழுந்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். சாலமோனை விட்டு திரும்பி சென்றுவிட்ட தென்தேசத்து சேபாவின் ராஜஸ்திரீ குற்றஞ்சாட்டும்படியாக கடைசி நாளில் எழுந்திருப்பாள். பின்மாற்றக்காரரை குற்றம் சுமத்துவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பேசுவதானால் கர்த்தருடைய மகிமையையும் கல்வாரி அன்பையும் பற்றி பேசுங்கள். ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். தேவ ஊழியர்களை குறை கூறி வீணாக சாபத்தை கட்டிக்கொள்ளாதீர்கள்.